where we met. I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, welcome to our channel Fish Doctor India. இன்னைக்கு நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புதுவிதமான டயட் பத்தி பார்க்க போறோம். அதாவது சாண்ட்விச் ட்ரீட். அது என்ன சாண்ட்விச் ட்ரீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இன்னோவேட்டிவா இருக்கும். நான் இது எப்படி பண்ண போறதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு டெமோல காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி சில பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இந்த சாண்ட்விச் ட்ரீட் எப்படி ரெடி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இப்ப நீங்க பொதுவா வீட்டுல கோல்டு ஃபிஷ், கோய் கார்ப், இல்ல மற்ற எந்த ஃபிஷ் வேணாலும் வளர்த்துருப்பீங்க. இந்த வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா, பொதுவாக வாங்கும் போது எல்லா ஃபிஷஸுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோல்டு ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செக்கச்சரியேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாங்கிட்டு போவோம், வீட்டில் போய் போட்டிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா அந்த கலர் வந்து டல் ஆகிடும். அதாவது மஞ்சள் கலராக மாறும், இல்லைனா ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கும். இது மெயினாக வந்து ரெட் கலர் டாமினன்ட் உள்ள ஃபிஷஸில் வந்து கிளியராக தெரியும். உதாரணமாக ஸ்வாட் டெயில், ரெட் பிளாட்டி, கோல்டு ஃபிஷ், அதுவும் ஆரஞ்சு கோல்டு, இல்லை லைன் அண்ட் ஒரண்டா, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வாங்கும்போது ரொம்ப டார்க் கலராக இருக்கிறது டேங்க்ல போட்டுனா டல்லாக இருக்கும். நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, வாங்கும்போது இவ்வளோ டார்க் கலராக இருந்தது எப்படி இந்த கலர் குறையுதுன்னு. இந்த கலரேஷனுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு பாசி. பொதுவாக ஃபிஷஸ் வந்து பெரிய மண் குளத்தில் தான் வளர்ப்பாங்க. அந்த கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, கொய் கார்பாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சிமெண்ட் டேங்க்ல வளர்க்குற ஃபிஷஸாக இருந்தாலும், இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா எப்போதும் பச்சை கலரில் இருக்கும். அதாவது மீன் இருக்கிறதே தெரியாது. மீனை வந்து ஒரு தொட்டியில வலைய வச்சு வெளியில எடுக்கும் போது தான் அந்த தொட்டியில உள்ள மீனோட ஒரிஜினல் கலருங்கிறது, அப்படி டார்க் கலருங்கிறது தெரியும். இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஃபிஷ் வந்து இயற்கையில அந்த பச்சை தண்ணியில், அதாவது அந்த பாசி கலந்த தண்ணியில இருக்கும் போது அதோட கலரேஷன்ங்கிறது ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும், பிரைட்டா இருக்கும். அந்த கலர்ல உள்ள ஃபிஷஸை வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகி கடைசியில நம்ம ஷாப்புக்கு வரும்போது பர்ச்சேஸ் பண்ண போறோம். அந்த பர்ச்சேஸ் பண்ண டேத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ்லாம் வந்து ரொம்ப டார்க் கலராக இருக்கும். இந்த டார்க் பிக்மெண்டேஷன், அதாவது இந்த கலரேஷனுக்கு காரணமானது சில முக்கியமான கலரிங் பிக்மெண்ட்ஸ். இதுல முக்கியமாக இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டுக்கு பேர் வந்து கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கலரிங் பிக்மெண்ட்ஸ். இந்த கலர் எல்லாம் வந்து மீனோட உடம்புல இருந்து உற்பத்தி ஆகாது, அதுக்கு வெளிப்புறத்திலேருந்து தான் சப்ளை ஆகும். இதுல முக்கியமானது வந்து இந்த கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ். இந்த கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் வந்து எந்த அனிமல்குள்ள அதிகமாக இருக்கோ அதுல வந்து ஆரஞ்சு கலர் டாமினேஷன், ரெட் கலர் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இது ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் இந்த பச்சை பாசி தண்ணியை பற்றி சொன்னேன். இப்போ சமீப காலமாக ஒரு பர்டிகுலர் பாசி வந்து மனுஷங்கள்லேயே வந்து ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுது. அந்த பாசிக்கு பேர் வந்து ஸ்பைருலினா. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய மெடிக்கல் ஷாப்பில் வந்து இப்போ வந்து இந்த ஸ்பைருலினாங்கிற கேப்சூல் வந்து அவைலபிளாக இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷங்களுக்கோ மற்ற உயிரினங்கள், ஆடு மாடு மீன் கோழி எல்லாத்துக்குமே உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கேப்சூல் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேல்ஸ் ஆகுது. அதுவும் வந்து உண்மை, நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பைரலினாவை வந்து நம்ம அக்வேரியம் இண்டஸ்ட்ரியிலையும் பார்க்க முடியுது. ஸ்பைரலினாங்கிறது வந்து ஃப்ளேக்ஸ் ஃபார்மில் கிடைக்குது, இல்லைன்னா சில ஃபுட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்போசிஷன், உதாரணமாக 8-10% கம்போசிஷனில் ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. முதல்ல இந்த ஸ்பைரலினா ஸ்பைரலினானா என்னங்கிறத பார்ப்போம். ஸ்பைரலினாங்கிறது ஸ்பைரல் அப்படின்னாலே ஒரு வளைவாக இருக்கிறது, அது எஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசி. இதை வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேவோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட 60% ப்ரோட்டீன் இருக்கு. அதாவது சாதாரணமாக ஒரு ஃபிஷ் ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்து கருவாட்டத்தூளை மிக்ஸ் பண்ணுவாங்க. கருவாட்டத்தூளுங்கிறது வந்து ப்ரோட்டீனுக்காக மெயினாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட் பேக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல் ப்ரோட்டீன் போட்டிருப்பாங்க. அதில் இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல் அப்படிங்கிறது வரும். இந்த ஃபிஷ் மீல் எதுக்கு சேர்க்குறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த ஃபிஷ் மீல் அப்படிங்கிறது ஒரு அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸ், அதாவது ஒரு உயிரினத்துலேருந்து எடுக்கப்பட்ட புரதச்சத்து. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது தான் இந்த ஸ்பைரலினா. ஸ்பைரலினாலையும் 60% ப்ரோட்டீன் கிட்ட இருக்கு. ஆனா இந்த ப்ரோட்டீன் வந்து வெஜிடேட்டிவ் ஃபார்ம்ல வருது, அதாவது நான் வெஜிடேரியன் டைப்ல கிடையாது, வெஜிடேட்டிவ், அதாவது ஒரு பிளான்ஸ், ஒரு பாசியிலிருந்து எடுக்கக்கூடியது. இந்த ஸ்பைரலினால இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து 60% வந்து இருக்கு. இந்த 60% ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இந்த ஸ்பைரலினாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா வந்து ஃபிஷ் ஃபுட்ல கலக்குறாங்க. மெயினா இந்த ஸ்பைரலினால நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. உதாரணமா B1, B2, B12 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சி,
விட்டமின் சி இருக்கு, விட்டமின் இ இருக்கு. இது இல்லாம நிறைய முக்கியமான மைக்ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அயன், காப்பர், மேங்கனீஸ், மெக்னீசியம், இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, பொதுவா இந்த ஸ்பைரலினால இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனோ, இந்த புரோட்டீன் பர்சன்டேஜ் பிளஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் பிளஸ் விட்டமின்ஸ் வந்து ஒரு உயிரினத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் முன்னேற்றுது. அதுதான் வந்து இம்யூன் பூஸ்டர் அப்படிங்கிறோம். இந்த ஸ்பைரலினா வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கு. இது கேப்சூல் ஃபார்ம்ல இப்போ அவைலபிளாக இருக்கு. இந்த ஸ்பைரலினாவை வந்து ஃபிஷ் ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த ஸ்பைரலினாவை வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபிஷஸ்க்கு வந்து எப்படி ஒரு காம்போவாக கொடுக்கறது, அதாவது ஒரு சாண்ட்விச் ட்ரீட் மாதிரி கொடுக்க போறதுங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பைரலினாங்கிறது வந்து ஒரு பவுடர் ஃபார்மெட்ல இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்பைரலினாவை வந்து ஒருத்தர் வந்து மெகா லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரு, அவர் என்னென்ன பண்றாரு, எப்படி பண்ண போறாருங்கிறத வந்து நம்ம ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோல ஷேர் பண்றேன். அவர் வந்து இந்த ஸ்பைரலினா கல்ச்சர் எப்படி பண்றது, அதை எப்படி மார்க்கெட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுல ஃப்ரீ சாம்பிள்ஸ் தரத்துக்கு அவர் ஒத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் எல்லாம் கூடிய விரைவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, சிலருக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு தெரியல, சிலருக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அது பத்திய வீடியோ எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்பைரலினாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்பைரலினாவை நம்ம ஃபிஷ்ஷுக்கு மெயினா வந்து கார்னிவோர் ஃபிஷ்ஷுக்கு, சிச்லீடா இருக்கட்டும், இல்ல ஆஸ்கரா இருக்கட்டும், இல்ல அரவானா, ஃபிளவரான், இந்த மாதிரி ஒரு கார்னிவோர் ஃபிஷஸ்க்கு எப்படி கொடுக்க போறதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோலக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர் பிளஸ் ஜி ப்ரோபேக் வந்து எப்படி ஃபிஷ் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுங்கிறத வந்து ஒரு டெமோ வீடியோல சொல்லியிருக்கேன். இது பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா ஃபுட்டில் வந்து எனர்ஜி பூஸ்டர் ஜி ப்ரோபேக் எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து அதோட ஒரு மாற்றா மற்ற பெரிய ஃபிஷஸ்க்கு வந்து ஃபுட் எடுக்காத ஃபிஷஸ்க்கு வந்து எப்படி வேற ரூபத்தில் கொடுக்க போறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சாண்ட்விச் ட்ரீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பண்ணி பாருங்க, உங்கள் ஃபிஷ்ஷுக்கும் கொடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ நான் இந்த சாண்ட்விச் ட்ரீட்டை நான் எப்படி ரெடி பண்ண போறேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த சாண்ட்விச் ட்ரீட் எப்படி ரெடி பண்ண போறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது இந்த கிரீன் கலராக இருக்கிறது ஸ்பைரலினா பவுடர், அது பக்கத்தில் இருக்கிறது எனர்ஜி பூஸ்டர் ஜி ப்ரோபேக். இப்போ நீங்கள் இந்த ட்ரேயில் பார்க்குறத வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதில் உள்ள குடலெல்லாம் எடுத்துட்டு சுடுதண்ணியில் குக் பண்ண ப்ரான்ஸ், குக்குனா வந்து பாயில் பண்ணுற அளவுக்கு பண்ணலை, ஹாஃப் குக்டு ப்ரான். இப்போ இந்த ஸ்பைரலினா பவுடரை வந்து இன்னும் ஒரு சின்ன ட்ரேயில் வந்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் குவான்டிட்டி நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை, ஒரு மீடியமாக இருந்தாலே போதும். இப்போ இந்த ஸ்பைரலினாவை வந்து ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த எங்களுடைய ப்ராடக்ட் ஜி ப்ரோபேக், ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஜி ப்ரோபேக்குங்கிறது வந்து ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியா. இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை வந்து கொஞ்சம் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பைரலினாவில் வந்து இந்த பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், மெயின் அந்த ப்ளூ கலர் என்ஹான்சரும் அதுக்கப்புறம் ரெட் கலர் என்ஹான்சர் பிக்மெண்ட்டும் வந்து அதிகமாக உண்டு. ஃபைக்கோசயனின் அப்படிங்கிறது அதுக்கு பேர். ஸோ இந்த ஜி ப்ரோபேக்கையும் இப்போ இந்த ஸ்பைரலினா ரெண்டையும் வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இல்லைனா கிளம்ஸ் மாதிரி ஒரே இடத்துல ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ரெண்டையும் நல்லா யூனிஃபார்மாக கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணும்போது அது யூனிஃபார்மாக டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து எனர்ஜி பூஸ்டர் எங்களுக்கு உள்ளது. இது வந்து ஒரு அமினோ ஆசிட், ஒரு விட்டமின், மினரல் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 drops ஆட் பண்ணியிருப்பேன். இதை வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த ஜி ப்ரோபேக் பவுடர் ப்ளஸ் ஸ்பைரலினாவோட மிக்சிங்க்காக யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த எனர்ஜி பூஸ்டருங்கிறது இங்கே வந்து ஒரு அமினோ ஆசிட் சப்ளிமெண்ட் ப்ளஸ் விட்டமின் சப்ளிமெண்ட்டுங்கிறத விட ஒரு பைண்டராகவும் ஆக்ட் பண்ணுது. அதாவது என்னென்னா ஜி ப்ரோபேக்குங்கிறது ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்குது, ஸ்பைரலினாவும் ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்குது. இந்த ரெண்டையும் வந்து இன்டாக்டாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பைண்டர் தேவை. அந்த பைண்டராக கூட இந்த எனர்ஜி பூஸ்டர் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அதோட ஜெல் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது தெரியும். அதாவது அந்த க்ரீன் கலரும் அந்த ஜிப்ரோபேக் பவுடரும் சேர்ந்து ஒரு பேஸ்ட், டார்க் க்ரீன் கலரில் பிளாக் மாதிரியும் தெரியும், அதனால் அது டார்க் க்ரீன் கலர் தான் அது.
அந்த க்ரீன் கலர் பேஸ்ட் வர்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இது நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு இந்த டெமோவில் காமிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நம்மளோட தேவையான அளவுக்கு அது ரெண்டையும் எடுத்துகிட்டு இந்த எனர்ஜி பூஸ்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து சாண்ட்விச்சாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக கடையில் ப்ரெட் வாங்கும்போது ப்ரெட்டில் வந்து ஆனியன், கேரட், மற்றபடி மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்ம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு கொடுக்குற மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஹாஃப் பாயில்டு ப்ரானோட சென்டர் பார்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் மிக்சிங் பண்ணுறோம். நம்ம மிக்சிங் பண்ணுறது கொஞ்சம் சரியாக இல்லைனா கிளம்ஸ் ஃபார்ம் ஆயிடும், நம்மளோட யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்காது. ஸோ இந்த யூனிஃபார்ம் பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து அந்த ப்ரானில் எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ப்ரானை முதல்ல வந்து என்ன பண்ணிக்கணும், மேல் பக்கத்தில் இப்போ மேல் பக்கத்தில் ரெண்டாக கட் பண்ணி அதை ஒரு சென்டர் பார்ட் தெரிகிற மாதிரி ஓப்பன் பண்ணணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கீழ்ப்பகுதியிலேருந்து கட் பண்ணலை, மேலே மீனுடைய அந்த இறாலோட வால் பகுதியிலேருந்து தலைப்பகுதியை நோக்கி சென்டரில், அதாவது அந்த நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடல் அந்த ரீஜனில் மேலேருந்து சென்டருக்கு கட் பண்ணிட்டு வரேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை டீப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு புக்கு மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம இந்த சாண்ட்விச் மெட்டீரியலை உள்ளே வைக்கிறதுக்கான ஏரியா. இப்போ நீங்கள் கிளியராக பார்த்தாலே தெரியும் அது நல்லாவே ஓப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரி ப்ரான்ஸை எடுத்து பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து எடுத்துக்கக்கூடிய ப்ரானோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ப்ரானாக இருந்ததுன்னா இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இது எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரானை வந்து ரெண்டு பார்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓப்பன் பண்ண ரெண்டு பார்ட்டுக்கு நடுவில் அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணக்கூடிய பேஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நான் கையில் எடுத்து அதை சென்டர் பார்ட்டில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது சின்னதாக இருக்கிறதுனால என்னால் அப்ளை பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய ப்ரானாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சின்ன ப்ரான்லேயே எப்படியோ கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ப்ரான்ஸ்லேயுமே வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ப்ரானுங்கிறதே வந்து ஒரு ஜெல் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த ஸ்பைரலினா பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் திக்காகவே பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரான்ஸை வந்து ப்ரான்ஸில் இந்த ஸ்பைரலினா ஜிப்ரோபேக் எனர்ஜி பூஸ்டர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். அந்த கட் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அப்ளை ஃபிஷிக்கு போடுறது தான் இங்கே நான் காட்ட போகிறேன். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மடித்து வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஏற்கனவே நம்ம பிளட் வார்ம்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கூட ஃபோல்டு பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங் தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தா விநாயகர் சதுர்த்திக்கு கொல்கட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தாலே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு காம்போ ஒரு சாண்ட்விச் ரெடி. ப்ரானுக்கு நடுவில் வந்து ஸ்பைரலினா ஜிப்ரோபேக் எனர்ஜி பூஸ்டர் எல்லாத்தையும் பேஸ்ட் ஆகி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ப் நைஃபை வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த கட்டிங்கிறது யூனிஃபார்மாக வரும். பிளண்ட் நைஃபை வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். இந்த கட் பண்ணுற பீசஸை வந்து நம்ம எடுத்து ஃபிஷ்ஷுக்கு கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்க போகிறோங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த ஸ்பைரலினா மிக்ஸ் பண்ண அந்த சாண்ட்விச்சை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு சின்ன ட்ரேயில் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு எப்படி போட போகிறதுங்கிறத வந்து இப்போ உங்களுக்கு இந்த டெமோ வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இது எங்கள் ஃபார்மில் மேக்ஸிமம் ஃப்ளவரான் ஃபிஷ்ஷஸே இருக்கிறதுனால இந்த சாண்ட்விச் ட்ரீட்டை வந்து முதல்ல எங்கள் ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு தான் கொடுக்குறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணதை வந்து முதல் ஃபிஷ்ஷுக்கு போகுது. இங்கே பார்த்துட்ருக்குற அந்த கேஎம்எல் ப்ரீட் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கு. அதை ட்ராப் பண்ண போகிறேன். இந்த ட்ராப் பண்ணோன்னா அது எவ்வளோ வேகமாக சாப்பிடாது, அது இப்போ ட்ராப் பண்ண டைமும் தெரியாது, அந்த ஃபிஷ் அந்த கேட்ச் பண்ண டைமும் தெரியாது. இந்த ஃபிஷ்ஷில் இப்போ பார்த்தீங்கனாலே கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது. இந்த ப்ளூ ஃப்ளூரசன்ட் கலர் இருக்குது, ரெட் பேஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்பைரலினாவை கொடுக்கும்போது அந்த கலர் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதாவது கலர் இல்லாத ஃபிஷ்லலாம் நம்ம ஸ்பைரலினாவோ இல்லை ஜிப்ரோவோ காம்பினேஷன் கொடுத்தோ கலர்லாம் வர வைக்க முடியாது. அந்த கலர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பாடியில் ஜீனில் ஹெரிடிட்டியில் வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்னொரு ஹோம் ப்ரீட் மேல். இந்த மேல் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்துருக்கேன்.
ஸோ இந்த ஹோம் பிரீட் மேலுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்மா ஃபீமேல் இருக்குது, அந்த ஃபீமேலுக்கும் நாங்கள் இதை கொடுக்குறோம். இது வந்து இன்னொரு பேர், ஒரு எஸ்ஆர்டி இருக்குது, ஒரு ஹோம் பிரீட் தான் இருக்கும் ரெண்டுமே. இது ரெண்டும் ப்ரீடிங்காக ரெடியாக இருக்குது. இந்த டயத்தில் கூட நாங்கள் வந்து இதே ஃபுட்டு தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மேக்மா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டியூப் இறக்கிருக்கு, ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மேக்மாவும் வந்து அதை விரும்பி சாப்பிட்றத நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நம்ம ஸ்பைரலினா கண்டென்ட் அதிகமாக கொடுத்துருந்தா அது வந்து அந்த கில்ஸ் வழியாக லைட்டாக வெளியில் வரும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, குவான்டிட்டியை குறைச்சிட்டோம்னாலே அது கரெக்டாகிடும். இது வந்து இன்னொரு ப்ரீடிங் மேல், இது வந்து இந்த கேஎம்எல்ங்கிற வெரைட்டியை சேர்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் பிக்மெண்ட்டோட அந்த ஃப்ளோரசன் கலர் தான் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து ஸ்பைரலினா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ எங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃப்ளோரான் இருக்கிறதுனால நாங்கள் ஃப்ளோரானுக்கு போட்டு காமிச்சோம். இதே மாதிரி நீங்கள் அரோனாஸ் கொடுக்கலாம், ஆஸ்கர்ஸ் கொடுக்கலாம், பேரட்ஸ் கொடுக்கலாம், மார்ஃப் வெரைட்டிஸ் சாப்பிடும். இந்த மாதிரி நிறைய கார்னிவோர் ஃபிஷ்ஷஸ் வந்து விரும்பி சாப்பிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஏற்கனவே நம்ம ப்ரானை வந்து ஹாஃப் குக் பண்ணதுனால அதுலேருந்தே ஒரு ஃப்ளேவர் வரும், எனர்ஜி பூஸ்டர்னு ஒரு ஃப்ளேவரை இன்டியூஸ் பண்ணும். ஜிப்ரோபேக் இருக்குது, ஸ்பைரலினா இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு காம்போ ட்ரீட்டாக வரும்போது ஃபிஷ்ஷு வந்து இந்த காம்போ சாண்ட்விட்சை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதை நீங்கள் தயார் பண்ணி ஃப்ரீசரில் வச்சோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்கும்போதே நீங்களே இதை ஃபீல் பண்ணலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு இருந்தது, நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷஸ் எப்படி விரும்பி சாப்பிட்டது அப்படிங்கிறதையும் கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது செப்பரேட்டாக வீடியோ எடுத்து கூட எனக்கு ஷேர் பண்ணலாம். இதை விட பெஸ்ட் மெத்தட்ஸ் ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் கூட எனக்கு நீங்கள் உங்களுடைய சஜஷன்ஸை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை சேனல்லையோ சொல்லலாம். இந்த சாண்ட்விச் ட்ரீட் எப்படி இருந்தது, ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தட்ஸ் புரிஞ்சுதா? இதில் நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் யாராவது எடுத்து அதை க்ளீன் பண்ணி போடுறதா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் யாராவது வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் ஆட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பைரலினா பேஸ்ட்டை கூட கொஞ்சம் குவான்டிட்டியை குறைச்சிட்டிங்கன்னா வாட்டரில் ஃபிஷ் ஃபுட்டு சாப்பிடும்போது கரையிற பர்சன்டேஜும் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த ஸ்பைரலினாங்கிறத வந்து எங்கள் ஃப்ளோரான் சாப்பிட்றது இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தீங்க. ஸோ இது ஃப்ளோரானுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் இதே மெத்தடில் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடும், ஃபிஷ்ஷஸோட நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிக அளவில் அதிகமாகும். ஸோ நீங்கள் இதை வந்து உங்களுடைய ஃபிஷ்ஷுக்கும் கொடுத்து பாருங்கள். இந்த ஸ்பைரலினா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஃபிஷ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஃபில்ட்ரேஷன், டிசீசஸ் மற்றபடி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.